Hello. Chocolate. This is strawberry. Yeah? Strawberry pecin, yes. Okay, chocolate, strawberry and how much? 170. Guys, நான் சொன்ன மாதிரி தி செக் ரிபப்ளிக் அவங்களோட ட்ரெடிஷ்னல் சாப்பாடு என்னென்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக க்ரீமி, அதில் சாக்லேட், நல்ல ஸ்ட்ராபெரி வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் பிரெட், இது சுகர் போட்டு செஞ்சுருக்குறாங்க. நாளைக்கு இப்படி தான் சாப்பிடணும் இந்த கலந்தியால. இந்த பிரெட் காய்ஸ் சுட சுட இருக்கு. ஸோ நான் இதை சாப்பிட்டு முடிய சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த இந்த பிரெட்டோட சூடுக்கு இந்த க்ரீமி எல்லாம் கரைஞ்சு கொண்டு போகுது. ஓகே காய்ஸ், நான் சாப்பிட முடியும் உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். உண்மையை சொல்லணுமா காய்ஸ், இந்த டேஸ்ட் வந்து அடிக்கவே இல்லாது. ஏன்னா இது வந்து கரமல் பிரெட், அதாவது கரமல் சுகரும் பிரெட்டால் செஞ்சுருக்குறாங்க. அந்த உள்ளே போனோடனே வாசம் அந்த மாதிரி இருந்தது. அப்போ நான் என்ன எடுக்கிறேன்னு தெரியல, எனக்கு தெரியலை என்ன வாங்குறேன்ட்டு. ஸோ இதோட சார்ஜ் வந்து 170 crown. 170 crownண்டா கிட்டத்தட்ட 6-7 euro. ஆனால் இது சாப்பாடாகவே சாப்பிடலாம். நோம்பலாக வந்து இது அவங்களோட டிசர்ட், இது அவங்களோட டிசர்ட் ஸ்வீட்ஸ். நோம்பலாக நாங்கள் சாப்பாட்டுக்காக இதை எடுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக இனிப்பாக இருக்குது. நான் அரைவாசி தான் சாப்பிட்டேன், அரைவாசி சாப்பிடலாம் போயிட்டு. ஸோ அதனால் கையில் கொண்டு போகிறேன், ரூமில் வச்சு பிறகு சாப்பிட்லாமண்டு. ஓகே காய்ஸ், நான் நேற்று சொல்லியிருந்தேன் அவங்களோட டிசர்ட் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம்ண்டு. ஸோ ட்ரை பண்ணேன். இது லோக்கல் டிஷ், லோக்கல் டிசர்ட் அவங்களோட செக் ரிபப்ளிக்கில். ஸோ ட்ரை பண்ணேன், உண்மையாகவே நல்லாயிருக்கு, எதிர்பார்த்த விட டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ காய்ஸ், பிறகு நான் சந்திக்கிறேன்.
இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு பில்டிங் இருக்குது காய்ஸ் பாருங்கள், பிங்க் கலர் பில்டிங். எல்லா ஜன்னல்லையும் ஒரு ஒரு ஸ்டச்சு வச்சுருக்குறாங்க. இதில் என்ன ஃபனின்டா, இந்த பக்கம் இருக்கிறது சர்ச், இந்த பக்கம் இருக்கிறது இப்படியான உண்டு. அதாவது சர்ச்சும் இப்படியான ஒரு கடையும் ஒரே பில்டிங்கில் பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்காங்க.